விவசாய கலத்துக்கு உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வேலி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லும் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன் இந்த வேலி அமைக்கிறதுலே. அதில் வந்து வேலியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எந்த வேலி வந்து பெஸ்ட்டு, ஒரு கல்லுக்கால் வேலி போட போகிறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும், லேபர் சார்ஜ் பேசையில் நீங்கள் எப்படி பேசணும், கல்லுக்கால் எந்த வெதர் கண்டிஷனில் நீங்கள் ஊடனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற தகவல் ஃபுல்லும் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதில் ஒரு 2 டீட்டெயில் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அந்த தகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு டீட்டெயில் ஃபுல்லும் சொல்லிடுறேன். கல்லுக்கால் ஊண்டிட்டு கம்பியெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி கல்லுக்கால் சுற்றி வந்து மண் அணைக்கணும். ஸோ இந்த மண்ணை அணைக்கிற சமயத்தில் வந்து உங்கள் வரப்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா உயரமாக அணைச்சிருங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா உயரமாக அணைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், வேலி வந்து சாயாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்கள் இடத்துல மழை பெய்கிற தண்ணியை ஃபுல்லுமே நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ண முடியும். இந்த வரப்பு உயரமாக போகிறதுல நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணோம், ஜேசிபி வச்சு போட்டால் நல்லா வரப்பு உயரமாக போடலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம்னா, பக்கெட் வச்சு ஜேசிபி வச்சு தோண்டி கல்லை சுற்றி மண் வந்து அணைக்க சொன்னோம். இந்த மாதிரி பண்ணையில் எங்களுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆச்சு. ஒன்று என்னன்னா, ஜேசிபி வச்சு பள்ளம் தோண்டி மண் அள்ளி போடுறோம்ல, இதில் வந்து இடம் வந்து பள்ளமாச்சு. அதில் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, இதே மாதிரி போட்டோம்னா நம்ம வயல் சுற்றி கல்லுக்கால் ஓரத்தில் பள்ளமாயிரும்னு ஒன்று தெரிஞ்சிச்சு. இன்னொன்று, அவர் மண் அள்ளி போட்டார்ல, ஜேசிபியை தூக்கி தூக்கி அந்த பக்கெட் மேலே போய் போடுதில்ல, இதில் வந்து கல்லை வந்து லேசாக இழிச்சிடறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போடலையே எங்களுக்கு ஒரு 2 கால்கள் வந்து உடச்சிட்டாப்ல. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் போட்டோம், அதுக்கே ஒரு நாள் ஃபுல்லும் போட்டார், ஒரு 5000 அன்னைக்கு மட்டுமே செலவாயிருச்சு. ஸோ இதே மாதிரி போட்டோம்னா நம்ம இடம் சுற்றியும் போட்டு முடிக்கிறக்குள்ளேயும் நமக்கு நிறையா செலவும் ஆயிரும், இடம் சுற்றி பள்ளம் ஆயிரும், கல்லுக்கல்லும் நிறையா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் அந்த மெத்தட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கையில் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இடத்த ஃபுல்லும் நல்லா உழுதுருங்க ஃபஸ்ட்டு, உழுதுட்டிங்கன்னா இடம் ஃபுல்லும் மண் நிறையா கிடைக்கும். ஜேசிபியில் ஒரு சைடு வந்து மண் தள்ளுறதுக்குனே இருக்குள்ள நீளமாக, அதை வச்சு மண் கல்லுக்கல் ஒட்டி அணைச்சிடலாம், அணைக்கையில் வரப்பும் உயரமாக இருக்கும், கல்லும் உடையாது, சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அதே மாதிரி தான் டிராக்டர் வச்சு உழுதுட்டு மண் வந்து அணைச்சோம். நெக்ஸ்ட் ஒன் தகவல் வந்து என்னன்னா, இடத்துல ஒரு சைடு வந்து ரோடு வந்துருது, 3 சைடு இருக்குல்ல, 3 சைடும் எங்கள் இடம் வந்து சர்வேர் வச்சு அளந்தது போக ஒரு 2 விட்டுட்டு தான் நாங்கள் வேலி வந்து போட்டோம். இப்போ வந்து நம்ம வேலிக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற தகவல் ஃபுல்லும் சொல்லிடுறேன். எங்கள் இடத்தோட மொத்த பரப்பளவு வந்து 3 ஏக்கர் 20 செண்ட். இதுக்கு எவ்வளோ கல்லுக்கால் தேவைப்பட்டுச்சுன்னா, எங்களுக்கு 400 கல் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த 400 கல்லுமே 7 கல், ஒரு கல் வந்து 300 சார்ஜ் பண்ணாங்க, 400 கல்லுக்கு 120,000 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து வண்டி வாடகை, வண்டி வாடகை ஒரு ட்ரிப் எங்களுக்கு வர்றதுக்கு 50 கல் கொண்டு வந்தாங்க, ஒரு ட்ரிப்புக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு 8 ட்ரிப்பு வர வேண்டியது இருந்துச்சு, 8 ட்ரிப்புக்கு 500 மேனிக்கு 4000 ஆச்சு. அந்த கல்லுக்கால் வெட்டுறாங்கல்ல, அந்த இடத்துலேருந்து ஏற்றி நம்ம இடத்துல வந்து இறக்குறதுக்கு ஒரு கல்லுக்கு 20 சார்ஜ் பண்ணாங்க ஏத்தி இறக்க, 400 கல்லுக்கு 20 மேனிக்கு 8000 அதுக்காச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பி வலை, கம்பி வலையில வந்து டைமண்ட் வலை, முள்ளு கம்பி ரெண்டுமே போட்டோம். டைமண்ட் ஃபுல்லுமே ஒரு ரோல் ரோலா தான் வச்சிருப்பாங்க, முள்ளு கம்பி வந்து எங்க இடத்துக்கு 3 சுத்து வந்து போட்டோம். இந்த முள்ளு கம்பி வந்து நார்மல் கம்பி தான் எடுத்தோம், பிராண்ட் எதுவுமே எடுக்கல, நார்மல் கம்பிலே குவாலிட்டியான ஒரு கம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கினோம். டைமண்ட் கம்பி வந்து டாடா கம்பி இருக்குல்ல, அது வந்து வாங்கினோம். இதுக்கு வந்து பர்டிகுலரா எங்களுக்கு எத்தனை ரோல் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற டீட்டெயில் வந்து பில்ல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்ல, ஆனா மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன், அந்த டீட்டெயில் இருந்து சொல்றேன். எங்களுக்கு மொத்தமா அந்த முள்ளு கம்பி டைமண்ட் வலை எல்லாத்துக்கும் சேர்த்து 86,000 செலவாச்சு. ஒரு கல்லு ஊன்றதுக்கு எங்களுக்கு 100 சார்ஜ் பண்ணாங்க, 400 கல்லுக்கு வந்து 40,000 கல்லு ஊண்டு சார்ஜ் ஆச்சு. அடுத்து வந்து நான் சொன்னேன் மண்ணு அணைக்கையில வந்து டிராக்டர் வச்சு இடம் ஃபுல்லு உழுதோன்னு, இந்த உழுகுறதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 700 சார்ஜ் பண்ணாங்க, 4 மணி நேரம் உழுதாங்க. சோ உழுகுறதுக்கு மட்டும் 2,800 சார்ஜ் ஆச்சு. அடுத்து வந்து ஜேசிபி வச்சு நாங்க மண் அணைச்சோம், 1 மணி நேரத்துக்கு 800 வந்து சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது மண் அணைச்சாங்க, 2 சேர்த்து 16 மணி நேரம், 16 மணி நேரத்துக்கு 800 மேனிக்கு 12,800. இப்போ இது மொத்தமும் சேர்த்த மொத்த செலவு வந்து இந்த 3 ஏக்கர் 20 செண்ட் நிலத்துக்கு 273,600 செலவாச்சு. ஓகே, இந்த செலவு எல்லாமே இந்த கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆச்சுல, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நாங்கள் அந்த வேலி அமைச்சோம், 1 முன்னாடி ஆன செலவு தான் இது. இப்போ கரண்ட்ல வந்து எல்லாத்தோட விலையும் ஏறிடுச்சு, டிராக்டருக்கு இப்போ 1 மணி நேரத்துக்கு 800 வாங்குறாங்க, ஜேசிபிக்கு 1 மணி நேரத்துக்கு 900 வாங்குறாங்க, உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி கல்லுக்கால் கம்பி எல்லாத்தையுமே போய் பார்த்தீங்கனாலுமே எல்லாமே செலவு வந்து கூடிடுச்சு. இப்போ நான் அந்த 173 சொல்லிக்கல, இதில் நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ண எதையுமே நான் சொல்லலை, நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணோம், அதுக்கு மிஸ்டேக்லாம் செலவாச்சுல, அந்த சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு 3,00,000 செலவாயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து 1 ஏக்கர் வேலி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1,00,000 ஆயிரும். கல்லுக்கால் வேலி அமைக்கிறதுல நான் சொன்ன இந்த செலவு கணக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க வேலி அமைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் போட்டுக்க ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்க, அதுல இருக்க தகவல் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி விவசாய தகவலுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே, இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.